ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கணக்கன்பட்டி மகான் தமிழில் வந்து இப்போ ஒரு படம் எடுத்திருக்கீங்க, திரைப்படம். நிறைய பேர் வாரிசு, துணிவு அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து கமர்ஷியல் தான். இன்றைக்கி இந்த மாதிரியான காலகட்டத்தில் தைரியமாக வந்து ஒரு கணக்கன்பட்டி மகான் அப்படின்னு ஒரு முழு நீள படத்தை எடுத்திருக்கீங்க, அறிமுகப்படுத்துங்க உங்களை. என் பேர் பரசுராமன். பிறந்த ஊர் சஞ்சீவராயன்பேட்டை. இதற்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாளி. அதுக்கப்புறமா சினிஃபில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், ஃபெசிலிட்டியில். சரிங்க. அது முடிஞ்சு மீண்டும் கூலி தொழிலாளிக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தொழில் கற்றுக்கிட்டு ஒரு ஓனர் ஆகிட்டேன், சைக்கிள் ஷாப் வச்சுருக்கேன். சைக்கிள் ஷாப் வச்சுட்டு நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. அதுக்கப்புறம் சித்தர்கள் வழிபாடு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தா சித்தர்கள் எல்லாம் இருக்குது. பஞ்சபூதங்களும் இயற்கையும் சித்தரோட இணைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான வழிபாடு சித்திர வழிபாடுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சித்திரை வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கி போனதுனால ஐயா வந்து நமக்கு காட்சி கொடுத்தாரு. அதனால் இவர் உலகம் பூரா தெரியணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு. அந்த ஆசையால் தான் இவரை வெளியே கொண்டு வரணும்னா, எப்படி கொண்டு வரணும்னா படம் மூலியமாக கொண்டு வந்தால் தான் மக்களுக்கு புரியும். வாயால் சொன்னால் தெரியாது, புக்காக படித்தா படிக்க மாட்டாங்க. கண்ணாலையும் பார்க்கணும், காதாலையும் கேட்கணும். அப்போ மக்கள் மத்தியில் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க, வணங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. பசி இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கணும்னா சித்தரை அணுகணும், சித்தரை வணங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. படமாக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. குடும்பத்தோடு சேர்ந்து படம் பண்ணிட்டோம். குடும்பத்தோட படம், குடும்பத்தோடு. எப்படிங்க இந்த எப்படி இந்த சித்தரோடைய வழிபாட்டில் இணைஞ்சிங்க? கொரோனா காலகட்டத்தில் வேலை இல்லாதபோது யூடியூப்பில் ஐயாவை பார்த்தோம். அப்போ அவருடைய ஒரு ஒரு நிஜ நிகழ்வுகளையும் யூடியூப்பில் பார்க்கும்போது நம்மளை அப்படியே அந்த பிரபஞ்சத்தோடு இழுத்து நம்மளை உருவாக்கிது. அப்போது ஐயாவை பார்க்குறதுக்காக 8ஆம் ஆண்டு குருபூஜை விழாவுக்கு ஆலயத்துக்கு போனோம். அங்கே போகும்போது ஐயாவுக்கு நமக்கு காட்சி கொடுத்தாரு. அது ஒரு அற்புதம், காட்சி கொடுத்தாரு. சிறப்பாக இருந்தது. அற்புதங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த அற்புதங்களும் நாம் நிறைய யூடியூப்பில் பார்த்தோம். அப்போது அவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் ஐயாவை சின்ன சின்னதாக தான் காமிச்சாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஏன் நம்ம இதை முழுசாகவே மக்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த எண்ணம் தான் அவரை நாடிச்சு, அவருடைய ஈர்ப்பு தான் நம்மளை அந்த ஒரு நிலையை கொண்டு வருது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஏற்கனவே வந்து சினி ஃபீல்டில் தான் இருந்தீங்க. ஆமாம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் எடுத்தோடனே ஒரு படம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? ஆர்வம் தான். ரெண்டாவது சித்தர் மேலே இருந்த ஆசையும். அவர் அந்தளவுக்கு நான் வந்து உண்மையாக லவ் பண்ணேன், நேசித்தேன். எப்படி மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கமர்ஷியலாக வாரி வரைக்கும் யாரும் நிறைய படம் பண்ணலை. சினிமாத்தனமாக போயிட்டு, அதாவது பிரபலங்கள் நடித்தால் தான் பார்க்கணுங்கிற மாதிரி. பிரபலங்களும் வச்சு பண்ணியிருக்கோம், இல்லை சினிமா நடிகர்களும் வச்சு பண்ணி. அந்த மாதிரியான கதைகள் வந்து அந்த மாதிரி ஃபைட்டு அப்படி இப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சித்திரை பற்றி இப்படி எடுக்கும்போது ஆன்மீக படம் போது ஃபைட்டு வரக்கூடாது. உண்மையை காட்டும் ஃபைட் வரக்கூடாது. தேவையில்லாத காட்சிகள் அதில் உள்ளே புகுத்தக்கூடாது. ஏன்னா ஆன்மீகம், தெய்வம், பிரபஞ்சம், இந்த பஞ்சபூத சக்திகளையோடு சேர்த்து தான் கொண்டு வரணும். மொழிய சினிமா வேற, ஆன்மீகம் வேற. இது ஆன்மீக படம், பக்தி படம். இந்த படத்தில் எப்படிங்க நிஜ உண்மை வரலாறு தானே இது? உண்மை. அவர் எப்படி நடந்தார், நடந்தார் எப்படி மக்களுக்கு காட்சி கொடுத்தாரு, எப்படி மக்களை நல்வழிப்படுத்தினார், எப்படி மக்களுக்கு அறிவுரை கொடுத்தாரு, உழைக்க சொன்னார், சாப்பிட சொன்னார், நேர்மையாக இருக்க சொன்னார், உண்மையாக இருக்க சொன்னார், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு சொன்னார், அப்போது எல்லா மக்களோட இணைஞ்சு வாழணும்னு சொன்னார், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்துக்கணும்னு சொன்னார். அதுதான் பெரிய விஷயம். அப்போது நீ எல்லா மக்களையும் அரவணைச்சு ஒற்றுமையாக இருந்து அன்பை காமிச்சினா உன் இடத்துல நான் வந்துடுவேன்னார். உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நீதியாகவும் இருந்தினா, எல்லா மனிதரும் மதிச்சனா, எல்லா உயிரையும் மதிச்சனா, நான் உண்டாண்ட வந்து நீ என்னாண்ட வர தேவையில்லை. இப்படி ஒரு கடவுளையும், இப்படி ஒரு சித்தரையும், இப்படி ஒரு மகானையும் நான் பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை.
ஆனால் இவர் அந்த மாதிரி நடந்திருக்கார். எத்தனை சித்தர்கிட்ட போயிருப்பீங்க? சித்தர் வழிபாடு வழிபட்டிருப்பீங்க? பார்த்துருப்போம், ஒரு 10 சித்தரோட போயிருப்போம் அதிகபட்சம். கலியுகத்துல இப்பதான் சித்தர்கள் வெளிவந்தாங்க. சித்தரிட்ட வருஷ காலமா தான் சித்தர்கள் வெளிப்பாடு இல்ல ஜீவ சமாதி கிடையாது. சித்தர்கள் இருந்தாங்க, வெளியுலகத்துக்கு கொண்டு வரல. ஜீவ சமாதி போனீங்களா இல்ல சித்தர் வாழும் சித்தரிட்டே போனீங்களா? வாழும் சித்தரிட்டையும் போயிருக்கிறேன், ஜீவ சமாதிக்கும் போயிருக்கேன். இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற சித்தரையும் பாக்குறோம். நிறைய சித்தர் பாத்தீங்க, ஆனா ஜீவ சமாதி ஆனவங்களையும் பாத்துருக்கோம். ஆனா ஐயாவை வாழும் போது பார்க்க பாக்கியம் கிடைக்கல. ஜீவ சமாதி ஆன அப்புறம் தான் நம்மளை ஐயா இழுத்தாரு. அப்படி என்ன ஒரு எப்படி இழுத்தாருங்க? எந்த மாதிரியான சம்பவம் வந்து உங்களுக்கு? அவர் பண்ண சம்பவங்கள் எல்லாம் உண்மை நடந்த நிகழ்வு. ஏதோ ஒன்று சொல்லுங்களேன். நடந்த நிகழ்வுனா, பாம்பேலேருந்து ஒரு வாய் பேசாத புள்ளியே இங்கே ஜோசியம் பார்க்கும்போது சொன்னாங்களாம், பழனி கோயிலுக்கு ஆக்ஷன் பண்ணால் பையன் பேசிடுவான்னு சொன்னாங்களாம். அவங்க அங்கேருந்து பிளேட்டில் வந்து இங்கேருந்து கார் வச்சுக்கிட்டு போகும்போது ஐயா வழி மறைச்சி உணவு வாங்கி கொடுத்துருக்காங்க, பையன் பேசியிருக்கான். இது லைவ் நிகழ்ச்சி, உண்மை. உணவு வாங்கி கொடுத்து பையன் பேசியிருக்கான், ஐயா வழி மறைச்சிருக்கிறாங்க காரில் போகும்போது. அப்போ அவங்க நின்றுருக்காங்க, உணவு வாங்க சொல்லியிருக்காங்க, வாங்கி வந்து அவர் கையில் ஊட்டியிருக்காரு. கொஞ்சம் தூரம் போகும்போது பையன் பேசியிருக்காங்க காரில், அம்மா யானை வரத்துன்னு பேசியிருக்கான். இது ஒன்று நடந்து நிகழ்ச்சி. ரெண்டு கண்ணும் தெரியாதுன்னு ஆயிசம் போயிருக்காங்க. ஒரு கிணறு இருக்கு, அங்கே இவனை அப்படியே போடா போடான்னு சொல்லியிருக்காரு, போயின்னு இருந்திருக்கான். எகிரி குதிரான்னு சொல்லியிருக்காரு, அவன் எகிரி குச்சிட்டான், கண்ணு தெரியாதவன் இல்லையா, எகிரி குச்சிட்டான். குச்சிட்ட அப்புறம் தண்ணியில் போய் விழுந்ததுக்கப்புறம் அவனை தூக்க சொல்லியிருக்காங்க. தூக்கின உடனே ஐயா எனக்கு கால் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் விழுந்திருக்கான். அப்படியே ஓடி போட திரும்பி பார்க்கலாம் சொல்லியிருக்காரு, ஓடி இருக்கான். இந்த காட்சியெல்லாம் படத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் லைவாக, சரி லைவாக பார்க்க முடியாது. இது அப்போ ஐயா இருக்கும்போது நடந்துருச்சு. இல்லை இதெல்லாம் இந்த படத்தில் பார்க்கலாமா? படத்தில் அது ஃபுல்லாக காமிக்க முடியாது, உண்மையில் மட்டும் ஒரு சிலதெல்லாம் மட்டும் சொல்ல முடியும், காட்ட முடியும். ஏன்னா வாழ்க்கை வரலாறு வரும்போது, வாழ்க்கை வரலாறுனா நிறைய இருக்கு. அது ஒரு படம்னா ஒரு 5 படமாவது தேவைப்படும். சினிமா படம்னு கணக்கு பார்த்தா 5 படமாவது தேவைப்படும், அவ்வளோ பெரிய கதை ஐயாவது. சரி, நீங்கள் அதில் சுருக்கமான முக்கியமான கதைகள் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ தயாரிப்பாளராக இருக்கீங்க, ஏதாவது ஒரு பணத்தின் குறிக்கோளாக இருந்ததா? இந்த மாதிரி சம்பாதிக்கணும், புள்ள அப்பாவுக்கு செய்கிற கடமை, கடமையாக தான் பண்ணுறீங்க, அப்பாவுக்கு செய்கிற சேவை. மாதா பிதா குரு தெய்வம், பிதாவுக்கு அடுத்தது குரு, குருவுக்கு செய்ய சேவை, காணிக்கை, குரு காணிக்கை. ஆமாம், எல்லாரும் பணத்தை கொடுப்பாங்க, நான் பணத்தை கொடுக்கல, ஐயா மேலே ஆசை வச்சுருந்தேன், அந்த ஆசையை வெளிக்கொண்டு வரேன். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இது அந்த மாதிரி இல்லை. ஐயா தான் எல்லாமே, ஐயா தான் எல்லாமே, எல்லாமே ஐயாதான். சரிங்க, இதில் வந்து ஜீவசமாதி அந்த மாதிரிலாம், ஜீவசமாதி ஆனது இதெல்லாம் வந்து சொல்ல வருது அந்த படம் எப்படிங்க? ஜீவசமாதி ஐயா நிகழ்வுகள் ஏற்கனவே வீடியோ காட்சியாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எல்லாமே லைவாக வீடியோ காட்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருந்தது. அப்போது அதை வந்து நாங்கள் அப்படியே அந்த பூஜைகள்லாம் காமிச்சிருப்போம், ஜீவசமாதி காமிச்சிருப்போம். அவர் எங்கே உட்கார்ந்தார், எந்த மலையில் இருந்தார், எப்படிலாம் வாழ்ந்தார், எப்படி மக்கள்கிட்ட காட்சி கொடுத்தாரு, எப்படி ஜீவராசிகள் எப்படி வாழ்ந்தார், இது எல்லாமே. நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு அந்த காலத்தில். இந்த படத்தில் அரசியல் ஏதாவது இருக்கா? இதுக்கு அரசியல் சம்மந்தம் இல்லை, அரசியல் சம்மந்தம் இல்லை, கட்சி சம்மந்தம் இல்லை, மற்றபடி தேவையில்லாத காட்சிகளுக்கு சம்மந்தம் இல்லை. முழுக்க முழுக்க சித்தரை மட்டும்தான், உண்மை மட்டும்தான். இன்னொரு விஷயம், வடநாட்டிலேருந்து இப்போ வடநாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியா முழுவதும் சாய்பாபா வந்து இங்கே கும்பிட்றோம். ஆனால் இங்கே இருக்கிற சித்தர்கள் வந்து நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து நாடுறதில்லை. இப்போ வேலைக்கிழமானா சாய்பாபா கோவில் மட்டும்தான் நிரம்புது. அப்படி எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி? ஏன்னா நம்ம ஊரில் நம்ம மண்ணில் இருக்கிற மகான்களை வந்து நம்ம வந்து வணங்கினா நல்லாயிருக்குன்னு எப்படி உங்களுடைய? ஏன்னா சாய்பாபா தான் வடநாடு, சீரடி சாய்பாபா இல்லை, வடநாடாக இருந்தாலும் தென்னாடு சாய்பாபா. ஆனால் அவர் தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் வடநாடு போய் அங்கே ஜீவசமாதி இல்லைங்க. நான் சொல்கிறது சாய்பாபா கோவில் இல்லாத இடம் இல்லை இன்றைக்கி. ஆனால் நம்ம சித்தர்கள் வந்து எந்த இடத்துலையும் பார்க்க முடியல, நிறைய பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் தெருவு தெரு சாய்பாபா கோயில்னாக்க அதை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் உணர்ந்ததுனால அவங்கவுங்க அங்கங்கே வழிபட்டாங்க. இப்போ ஒரு ஐயா உலகம் போகிறோம், இப்போ படத்தினால உலகம் முழுவதும் போக உலகம் போகிறோம் பண்ணிட்டார். சரி சரிங்க, உலகம் போகிறோம் பார்க்குறாங்க. சரி, இந்த படத்தை ஐயாவை பற்றி ஏதாவது கனவுல ஏதாவது வந்திருக்காரா? எப்படி ஏதாவது நிறைய வந்திருக்கு, நிறைய வந்திருக்காங்க கனவுல, நிறைய வந்திருக்காரு, நிறைய என்கிட்டலாம் வந்து என்னை தூக்கத்துலேயே எழுப்புவார். ஆமாம்,
கனவுல வந்திருக்காரு, அந்த தூக்கத்துல எழுப்புவாரு. ஆனா ஆக்சுவலா 5 மணி வரலாம் தூங்குறோம், 3 மணிலாம் எழுப்பிட்டுருவாரு, 4 மணிக்கு எழுப்பிட்டுருவாரு. 11 மணிலாம் தூங்க விடாம ஐயா பாத்துட்டு இருப்பேன். தூங்காமே ஐயாவுக்காக இருப்பேன், ஐயாவை யூடியூப்ல நெட்டு காலி ஆகிறவரெல்லாம் பார்ப்பேன், நெட்டு காலியாக பட்டு தூங்குவேன். அந்த அளவுக்கு ஐயாவுடைய ஈர்ப்பு. பார்க்க பார்க்க இன்னொரு காட்சி பார்க்கலாமா, இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாமா, அடுத்த நிகழ்ச்சி என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி பார்க்க 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 ஐயாவை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்தளவுக்கு அது ஒரு அற்புதமான மக்களை கவர்ந்தவர், மக்கள் நல்லதை செஞ்சவர், உடல்நிலை சரி பண்ணவர், சத்தவங்களையும் பழுக்க வச்சவர், காஞ்ச மரத்தையும் துளுக்க வச்சவர், தீர்த்தம் வெட்டி வச்சிருக்காரு, கிணறு மரம் விரிச்ச மரம் வச்சு வளர்த்துருக்காரு. இப்படி அவர் பண்ண நிகழ்வுகள்லாம் யாராலும் செய்ய முடியாத ஒரு அதிசயம். காஞ்ச மரத்தை அங்கிருந்து வேரோடு பேர்த்து வேற இடத்துல நட்டு துளுக்க வச்சிருக்காரு. காஞ்ச மரத்தை 24 மணி நேரமும் தீர்த்தம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது நோய் தீர்க்கும் தீர்த்தம். ஒரு அற்புதம் கிணறு இருக்கு. அதே போல இவர் நினைவா போதி மரம், வேப்ப மரம் இருக்கு, அங்கே உட்காந்துதான் மக்களுக்கு காட்சி கொடுப்பாரு, போதைங்க சொல்லுவாரு, நல்வழிப்படுத்துவாரு, நோய் தீர்ப்பாரு, நல்ல வாழ்வு அளிப்பாரு, இழந்த சொத்தை மீட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த வேப்ப மரத்து அடியில் உட்காந்துதான் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இப்பவும் இருக்கு. அவர் வச்ச தலை விருட்ச மரம், விரிஞ்ச மரம் இன்னும் இருக்கு. நம்ம கோரிக்கையே அந்த மரத்தாண்ட போயிட்டு சொல்லிட்டு மரத்தை சுத்தினாலே நிறைவேறும்னு அப்ப சொல்லிட்டு போயிருக்காரு ஐயா. அப்ப தலை வருஷம் மரம் இருக்கு, தீர்த்தம் இருக்கு, ஜீவ சமாதி இருக்கு, இன்னும் நிறைய ஐயா பண்ணதெல்லாம் இருக்கு. இப்போ கடவுள் கோவில் வணங்குறோம், கோவில் வணங்குறதுக்கும் அது கோவில் வணங்கலாமே, அது இந்த மாதிரி வாழும் மனிதர்களை வந்து சித்தருங்கிற மாதிரி சிலருடைய கருத்தா இருக்கு. கோவில் சித்தர்களை எப்படி நீங்க வந்து கடவுள் சொல்வீங்க? மனிதனால் படைக்கப்பட்டுத்தான் கோவில். சித்திரன்றது இறைவனை நேராக வந்தது. இப்போ ஒரு சிலையை செஞ்சோம்னா அது நம்ம சாமி கும்பிட்றோம், இது செஞ்சது கிடையாது. ஐயா கருத்தரிச்சு பிறந்து வளர்ந்தவர், இது உண்மை. இறைவன் மனிதன் வயத்தில் கருத்தரிச்சு மனிதனாக வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்தவர். பிட்டுக்கு மனுஷன் வந்தார் மதுரையில் சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமான். அந்த சிவனே சித்தராக வந்தவர், மக்களோட மக்களாக வாழ்ந்து மக்கள் கஷ்டங்களை புரிஞ்சு, மக்கள் நோய்களை புரிஞ்சு, மக்கள் பசிகளை புரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்தவர். அப்போது கடவுளை விட உயர்வானவர். கடவுளுக்கு உயர்வானவராக எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஆமாம், இல்லைங்க கடவுள் கடவுள் நீங்கள் பேசுகிறல்ல, இப்போ நீ நானும் பேசுகிற மாதிரி ஐயா பேசுவார்ல, எந்த சாமி பேசுது, எந்த கோவில் எந்த சாமி பேசுது? அதுக்கு கடவுளை மிஞ்சிட முடியாது இல்லைங்க. ஆமாம், கடவுளே சித்தரா வந்தவர் தான். இப்ப எப்படி சிவன முருகன் மிஞ்சினாரு, சிவன் பெற்ற சிவன் ஒரு வழிதான், சிவன் உருவாக்கின சக்தி உருவாக்கின பிள்ளைதான். அப்போ சிவனுக்கே முருகன் குருவா இருந்தார் இல்லையா? அது எப்படி இருந்தாலும் சித்த ஐயா வந்து சித்தரா இருக்காங்க. சித்தர் கடவுளே எப்படி சொல்லுங்க? தெய்வம் மனிதனாக வந்த சித்தர் அப்படி சொல்லலாம். தெய்வம் மனிதனாக வந்த சித்தர். சரிங்க, இசை எப்படிங்க? அந்த படத்துல இசை யார் பண்ணியிருக்கா, எப்படி இருக்கும் பாடல்கள், எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு? 2 பாடல்தான். 2 பாடல்கள், அது நம்மளா உருவாக்கின பாடல் தான். எழுதின பாடலோ மத்தவங்க பாடின பாடலோ இல்லை, படத்துக்குன்னு தனியா ஐயாவை பற்றி எழுதின பாடல் தான். யார் எழுதினாங்க? எழுதினவங்க 2 பேர். சரிங்க, சரி சரி. இந்த படம் மக்கள்கிட்ட எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? கணக்கன் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். பார்க்கறவங்களோட வாழ்வு மாறும், எண்ணங்கள் மாறும், நோய் தீரும், பசி தீரும். பசின்னு இருக்காமா வராது. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா, ஐயா வழியை பின்பற்றினாங்கன்னா, ஐயாவை நினைச்சாங்கன்னா, ஐயா வந்து காட்சி கொடுப்பாரு, எல்லா சக்தியும் அவங்களுக்கு கொடுப்பாரு, எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுப்பாரு, எந்த குறையும் வைக்க மாட்டார். ஆமாம், எல்லாமே நிறைவாகவே பண்ணுவார், நிறைவாகவே இருக்கும். அதுதான் இவருடைய உண்மையான தன்மை தான். சரிங்க, இப்போ வந்து அதிக லெவலில் உலகத்திலேயே பரவிட்டு இருக்குது கணக்கம்பட்டி மகான்.
கணக்கம்பட்டி மோட்டை சுவாமிகள். ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடிடுது, சூப்பராக 100 நாள் ஓடிடுது, அப்போ அடுத்த இலக்கு என்ன வரும்? அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது ஐயா பற்றி, Part 2 அப்படின்னு பார்த்தா நான் இது பண்ணியிருக்கேன். ஆமாம், இன்னும் நிறைய நிகழ்வுகள், ஏன்னா ஒரு படத்தில் மொத்தத்தையும் எடுத்துட முடியாது. அடுத்த படம் Part 2. சரிங்க, இன்னும் நிறைய உண்மைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் மக்களுக்கு வெளிக்கொண்டு வரணும். மக்கள் எண்ணங்களை மாற்றணும், மக்கள் செயல்களை மாற்றணும், உணர்வுகளை மாற்றணும், மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். மக்கள் வந்து நோய் இல்லாமல் வாழ்ந்தால் பெரிய செல்வம், பசி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது பெரிய ஆரோக்கியம். அப்படி இருக்கணும் மக்கள் வாழணும், அது என்னுடைய ஆசை. இந்த படம் எந்தெந்த தியேட்டரா இல்லை? தியேட்டரில் இல்லை, ஓன்லி யூடியூப் சேனல். யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்க, அது தியேட்டரில் விட்டால் பணத்துக்கு விற்ற மாதிரி ஆகிடும், பணம் கொடுத்தா தான் படத்தை பார்க்க முடியும். ஆனால் இதில் வந்து அவங்கவுங்க செல்லுலேயே அவங்கவுங்க வீட்டில் சுதந்திரமாக பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்த்துக்கலாம். யூடியூப்பில் பார்த்து சரிங்க, எப்போ ரிலீஸ்? இன்னும் ஒரு 10 நாள். 10 நாள்னா பொங்கலா? பொங்கலுக்கு முன்னாடியோ பொங்கலுக்கு வந்து என்னென்னா தலை தளபதினு சொல்லுவாங்க, இந்த வாரிசு துணிவு, அது போட்டியாக சித்திர படம் வருது, அப்படியே எதிர்பார்க்கலாமா? நாங்கள் எதையும் கம்பேர் இல்லைங்க, எதையும் நினைக்கல, எதையும் கம்பேர் பண்ணல. ஐயா படம் பண்ணால் ஒரே எண்ணம் அவ்வளோதான், எந்த நோக்கமும் கிடையாது, நோக்கம் இல்லை, எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த வேற்றுமையும் கிடையாது, யாரையும் இதில் கம்பேர் பண்ணுறதும் கிடையாது. சித்தர் அவர் உலகம் பூரா தெரியணும், உலகம் பூரா வணங்கணும், எல்லாம் எல்லாம் வளத்தோட நல்லா இருக்கணும், அந்த எண்ணமும் அந்த ஆசையும் தான். மிக்க நன்றி, மிக்க நன்றி. கணக்கன்பட்டி மகான் அவருடைய புகழை வந்து சித்தர் சித்தர் ஆனால் படத்தோட பேர் சொல்கிறேன், கணக்கன்பட்டி மகானுடைய புகழை வந்து உலகம் ஃபுல்லாக பரவுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு எடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படம் பண்ணணும், வாழ்த்துக்கோங்க. நன்றி.